ஹாய் வியூவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆந்திரா பக்கம் ஒரு ஸ்பெஷலா ஒரு கிச்சடி பண்ணுவாங்க, அரிசி பருப்புல அந்த கிச்சடி பண்ண போறோம். அதுக்கு பாருங்க, தேவையானப்ப வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சமும் நெய் கொஞ்சம் ஊத்திருக்கிறேன். உங்களுக்கு நெய் ஃபுல்லா நெய் ஊத்தினாலும் ஊத்திக்கலாம். இதுல இங்க பாருங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இத போட்டு இப்ப நம்ம நல்லா இத கிண்டி வச்சிடலாம். இப்ப பாருங்க, நல்லா நம்மளுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன். போட்டு இது வெங்காயம் போடுற பாருங்க. அதுக்கு அடுத்து வல்லாரி வெங்காயம், இது கொஞ்சம் லைட்டா வதங்கட்டும். இப்ப பாருங்க, இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கொஞ்சம் நல்லா இதுவும் பச்சை வாசனை போகட்டும். இப்ப நமக்கு நல்லா இஞ்சி பூண்டு வாசம் வந்துருச்சு. இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் உங்களுக்கு நீங்க எவ்வளவு அரிசி எடுத்திருக்கீங்களோ அது வரைக்கும். இப்ப ரெண்டு டம்ளர் அரிசினா 100 தயிர் ஊத்துங்க. அரை கிலோ அரிசி அந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்க ஊத்திக்கோங்க. நான் 2 டம்ளர் எடுத்திருக்கிறேன். அதுக்கு தேவையான தயிர் ஊத்துறேன் பாருங்க. இந்த அளவு போதும். நீங்க எவ்வளவு அரிசி எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன, 1 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா நீங்க 1/2 லிட்டர் ஊத்திக்கலாம். அந்த மாதிரி கணக்கு வச்சு ஊத்திக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்ப பாருங்க, இது நம்மளுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம அரிசி பருப்பு கலந்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா, துவரம் பருப்பும் அரிசியும், 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறேன். அதுக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன். அதை இப்போ இதில் போட்டுடலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். பருப்பு நல்லா ஊறினாத்தான் இந்த அரிசியோட ஈக்குவலா வெந்து வரும். அதனால இப்போ இதை போட்டு நல்லா இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடிடலாம். இதுக்கு எவ்வளவு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு, இது ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி இதுல இருக்கு பாத்தீங்களா. இப்ப நம்ம மிச்ச தண்ணியை ஊத்திடலாம். இப்ப பாருங்க, நான் கரெக்டா 7 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். பருப்புக்கு 1 டம்ளர் ஊத்தணும். ரைட்டா 8 டம்ளர் தண்ணி ஊத்திட்டேன். இதுல இப்ப மேல மல்லி இலை தூவிடலாம். மல்லி இலை கருவேப்பிலையும் தூவி விட்டுலாம். இப்ப பாருங்க, நம்ம அந்த கிச்சடி மூடி வச்சாச்சு. நம்ம அதுக்கு இப்ப தொட்டுக்கிறதுக்கு ஒரு இது பண்றதுக்காக கடாய வச்சிருக்கிறேன். இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊத்தினா போதும். இதனால சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். நீங்க உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆனா சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட கொடுக்கும். அதனால சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு வகையான புளி தண்ணி தான். அதனால சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்டா இருக்கும். இது வதங்கட்டும். இந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்தா போதும். இப்ப நம்ம இதெல்லாம் புளி தண்ணி ஊத்திடலாம். நான் இப்ப 4 பேத்துக்கு தக்கன 50 புளி எடுத்திருக்கேன். நீங்க
உங்களுக்கு எத்தனை மெம்பர்ஸோ அது தக்க நீங்கள் புளி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் இங்கே பாருங்க இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம். பேஸ்டா இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம், நான் தட்டி போட்டுக்கிறேன், நீங்க பேஸ்டா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பொரியலுக்கு போடுற பொடி இருக்கு பாத்தீங்களா, அந்த பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம். இல்லாட்டி நீங்க வத்தல், நம்ம சாதாரண அந்த மிளகா வத்தல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிளகா வத்தல் நல்லா ட்ரையா வறுத்துட்டு அதோட ரெண்டு கடலைப்பருப்பு மல்லி இது மட்டும் வச்சு வறுத்து பவுடர் போட்டு போட்டுக்கலாம். நீங்க புளியோதரை போடுவீங்க பாத்தீங்களா, அதே பவுடர் தான். இது நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுடலாம். இதுல மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டு நல்லா கொதிக்கட்டும், தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா கூட போட்டுக்கலாம், நிறைய போட்டோம்னா உப்பு ஆயிரும். மல்லி புதினா ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்க நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாருங்க நம்ம அதை தாளிச்சு ஊத்திடலாம். அது கடாய் வச்சிருக்கிறேன், ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். முதலே தாளிச்சு ஊத்திட்டோம்னா ஒரு மாதிரி டேஸ்ட் வித்தியாசமா பட்டு போகும். அதனாலதான் நானு இதுல சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, நம்ம எந்த காரத்துக்கு எதுவுமே போடல பாத்தீங்களா, அதனால பச்சை மிளகா. பாருங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன், கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போடுங்க, கடுகு உளுந்து. நம்ம பச்சையாவே கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் ரெண்டு மூணு கருவேப்பிலை மட்டும் பிச்சு போட்டுக்கலாம். வளர்ந்துட்டோம், இது வெடிக்கவும் நம்ம பச்சை மிளகாவை போட்டுடலாம். பச்சை மிளகா இதை எடுத்து நம்ம இப்போ அந்த புளி தண்ணியில ஊத்திடலாம். இப்ப நம்மளுக்கு சைட் டிஷும் ரெடி ஆயிடுச்சு, இதையும் நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க நம்மளுக்கு சூப்பரான கிச்சடியும் அது சைடிஷான புளித்தண்ணி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. இது ரொம்ப டேஸ்டா இருக்குது, நல்லா நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா புழு புழுன்னு இருப்பாருங்க, அதான் விழுது பாத்தீங்களா, பாருங்க நல்ல புழு புழுன்னு நல்லா இருக்கும். இதை நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பாய். ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா,
ஒரு ஆந்திரா பக்கம் ஒரு ஸ்பெஷலா ஒரு கிச்சடி பண்ணுவாங்க அரிசி பருப்புல, அந்த கிச்சடி பண்ண போறப்ப அதுக்கு பாருங்க தேவையானப்ப வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன், எண்ணெய் எண்ணெய் கொஞ்சமும் நெய் கொஞ்சம் ஊத்திருக்கேன். உங்களுக்கு நெய் ஃபுல்லா நெய் ஊத்தினாலும் ஊத்திக்கலாம். இதுல இங்க பாருங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நம்ம நல்லா இதை கிண்டி வச்சிடலாம்.